வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 7th ஜனவரி ஹிந்து ரிட்டல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காத கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். எக்ஸிட் ஈராக், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ், அதாவது யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடக்கல அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேவிங் ஓவர்ஸ்டேட் இட்ஸ் வெல்கம் இன் ஈராக், த யூஎஸ் ஷுட் லீவ் வித்தவுட் ப்ரொவோக்கிங் ஈரான் ஃபர்தர். அதாவது ப்ரொவோக்கிங் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்துறது இல்லை தூண்டி விடுறது ஒரு கெட்ட விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லும் எல்லாத்தம் ப்ரவோக்கிங் அப்படிங்கிறது. அதாவது ஈராக்கில் வந்து யூஎஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப வரவேற்றாங்க, ஈராக் வந்து யூஎஸை. ஸோ வந்து இப்போ வந்து அங்கே அப்படி வரவேற்றதுனால, ஈராக்கில் வரவேற்றதுனால ஈரானில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க யூஎஸ்ஸு. ஸோ அதனால் அவங்க இப்படி வரவேற்றதுனால அவங்கள வந்து இன்னும் அதிகமாக எரிச்சல் படுத்தாமல் உடனே வந்து ஈராக்கை விட்டு வெளியேற்றணும், ஈரானை எரிச்சல் படுத்தாமல் இன்னும் வந்து உடனே வந்து ஈராக்கை விட்டு யூஎஸ் வந்து வெளியேறணும் அப்படிங்கிறாங்க. The vote by Iraqi parliamentaries in favor of a resolution seeking to expel American troops on Sunday was the first blowback the US faced after it assassinated Iranian General Qasem Soleimani inside Iraq on Friday. அதாவது எக்ஸ்பெல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது ஈராக் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஈராக்கை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இது வந்து யூஎஸ் வந்து ஈரான் ஜென்ரல், ஈரானோட படைத்தளபதி குவாசிம் சோலைமணி வந்து அவரை வந்து கொலை பண்ணதுக்கப்புறமா வந்து யூஎஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இப்படி ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தில் யூஎஸ்க்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றுறது ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறாங்க. The outcome of the vote was expected as the lawmakers were under pressure from both the public and militias to act against the US and after the killing. அதாவது இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு ஈராக்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மக்கள்கிட்டையும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, அதே மாதிரி அந்த மில்டியாஸ் அந்த ஆர்மி இருக்காங்களா அவங்ககிட்ட இருந்து ப்ரெஷர் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. The US troops which are in Iraq on an invitation from the Iraqi government to fight the Islamic State have carried out airstrike against Iraqi militias in recent weeks without the approval of the Baghdad government. அதாவது வந்து யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து ஈராக்கில் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஈராக் கவர்மெண்ட் வந்து அந்த ஐஎஸ் தீவிரவாதி இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்ட்டு வந்து ஒரு போர் புரியணும் அப்படின்னு வந்து ஈராக் கவர்மெண்ட் வந்து யூஎஸோட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஈராக்குள்ள அவங்க வந்தது. இப்போ வந்து அவங்க வந்து ஈராக் அந்த மிலிட்ரிக்கு எதிராக வந்து ஒரு தாக்குதல் நடத்தினது ஒரு பாக்தாத் கவர்மெண்ட், அதாவது ஈராக் கவர்மெண்ட் வந்து அப்ரூவே பண்ணாத ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. அதனால் வந்து அவங்கள வெளியே ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிபந்தனையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. This triggered public protest and led to the siege of the American embassy last week. அதாவது சீஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றுகையிடுறது அப்படின்னு சொல்லும்போது தான், அதாவது இப்படி வந்து தன்னோட இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, நம்ம நாட்டுக்கிட்ட வந்து அனுமதி வாங்காமல் நம்ம நாட்டில் வேறு ஏதாவது பண்ணால் வந்து கண்டிப்பாக ஒரு கோபம் வரும்ல, அந்த மாதிரி தான் வந்து ஈராக் மக்களுக்கு வந்து ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து தங்ககிட்ட கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்காமையே தங்களோட கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்காமையே வந்து இந்த தாக்குதல் நடத்தினது அவங்களுக்கு அவங்க மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. அதனால் வந்து போன வாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்க தூதரகம் இருக்குது பார்த்திங்களா, அதை போய் வந்து மக்களை வந்து முற்றுகையிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோசிவ் சுச்சுவேஷன் த கில்லிங் ஆஃப் சோலைமணி ஆக்டட் அஸ் அ கேட்டலிஸ்ட். அதாவது ஏற்கனவே வந்து இப்படி வந்து நிறையா பிரச்சனை இருக்கும்போது வந்து அந்த ஈரான் ஜென்ரல் குவாசிம் சோலைமணியை வந்து அவங்க வந்து கொலை பண்ணது, இது வந்து எரியிற தீயில் வந்து எண்ணெய் ஊற்றுன மாதிரி பிரச்சனை பெருசாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. The anger among Iraqi lawmakers towards US actions was on full display inside the parliament hall on Sunday when they chanted America out, Baghdad remains free before the voting. அதாவது அவங்க மக்கள் மத்தியில் வந்து அந்த அதாவது பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து யூஎஸ் மேலே வந்து எவ்வளோ ஒரு அதிருப்தி இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்மானம் நிறைவேற்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அமெரிக்காவை வெளியே அனுப்பணும், அப்போ தான் வந்து பாக்தாத் வந்து சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு கோஷம் விட்டுட்டு இருந்தாங்க. இதுலேருந்தே வந்து அவங்க வந்து எவ்வளோ ஒரு அமெரிக்கா மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்க, ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. பார்லிமெண்ட் இட் செல்ஃப் டசன் ஹேவ் த அத்தாரிட்டி டு எக்ஸ்பெல் ஃபாரின் ட்ரூப்ஸ். அதாவது நாடாளுமன்றத்துக்கே வந்து வெளிநாட்டுலேருந்து வந்த அந்த ஃபாரின் ட்ரூப்ஸை வந்து படையை வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த ஒரு இது கிடையாது, பவர் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த நாட்டு நாடாளுமன்றத்துக்கு. பட் ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் இஸ் அ கால் டு த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் டு ஆக்ட். அதாவது பாராளுமன்றத்தில் வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க, அமெரிக்கா வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு.
அந்த தீர்மானத்தை கொண்டு போய் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க ஒப்புதல் அளித்தா மட்டும்தான் வந்து அமெரிக்காவை வந்து வெளியனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. ஈராக்கி பிரைம் மினிஸ்டர் அதில் அப்துல் மஹதி, ஹூ கண்டம் த கில்லிங் ஆஃப் சோலைமனி, ஹேஸ் ஸ்டேட்டட் அன்ஆம்பிகஸ்லி தட் இட் இஸ் டைம் ஃபார் த அமெரிக்கன்ஸ் டு கோ ஹோம். அதாவது அன்ஆம்பிகஸ்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்படிங்கிற சொல்லுவோம்ல, ஒருமனதாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தெளிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அன்ஆம்பிகஸ்லி அப்படிங்கிறது. அதாவது ஈராக் பிரைம் மினிஸ்டர் அதில் அப்துல் மஹதி வந்து இந்த மாதிரி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த படை ஈரான் படைத்தளபதி வந்து கொன்னதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை அவங்க பண்ணதுனால கண்டிப்பாக அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் மெமோராண்டம் ஆன் த லீகல் அண்ட் ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் டு எக்ஸ்பெல் யூஎஸ் ட்ரூப்ஸ் அக்கார்டிங் டு ஹிம். அதாவது ஈராக் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அந்த அமைச்சர்கள்லாம் வந்து அமெரிக்கா வந்து எப்படி வந்து கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன நிபந்தனை அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து முறையாக வந்து அவங்கள வெளியேற்றணுமோ அதுக்கான வேலைகளை இறங்கிட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ஈராக் இஸ் அ க்ரூஷியல் அலை ஃபார் யூஎஸ் இந்த வார் அகேன்ஸ்ட் டெரரிசம் இன் வெஸ்ட் ஏஷியா அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் நோ படி டு பிளேம் பட் இட் செல்ஃப் ஃபார் த செட் பேக். அதாவது ஈராக்குக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து ஈராக் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், முக்கியமான அந்த கூட்டணி ஈராக்கும் யூஎஸ் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக வந்து ஒரு போர் புரிகிற மாதிரி இது பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈராக் தான். ஆனால் வந்து இப்படி வந்து ஈராக்கே வந்து தங்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யார் பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் தான் வந்து அவர் தான் முக்கிய காரணமான வேறு யாருமே அவர் வந்து பழி சொல்ல முடியாது இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிறாங்க. இட் புஷ் த ஈராக்கிஸ் டு எ பாயிண்ட் வேர் தே ஹேட் டு சூஸ் பிட்வீன் டெஹ்ரான் அண்ட் வாஷிங்டன். அதாவது வந்து இப்போ வந்து ஈராக் வந்து யூஎஸோட அந்த ஹெல்ப் நாடினது எதுக்கு அப்படின்னு பார்த்தினா அந்த டெரரிஸ்ட்டை வந்து எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் யூஎஸோட ஹெல்ப் வந்து ஈராக் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஈரான், அதாவது ஈராக்கோட பக்கத்து நாடு தானே ஈரான், ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணது ஈரானுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ வந்து ஈரான் வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்காங்க. இந்த மாதிரி வந்து யூஎஸ் சூஸ் பண்ணுறதா, வாஷிங்டனை சூஸ் பண்ணுறதா, இல்லை வந்து ஈரானை சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்லி தே பிக் தேர் பவர்ஃபுல் நேபர். ஸோ வந்து இப்போ ஈராக் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக வந்து பக்கத்து நாடு தான் இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டில் டசன் சீம் டு பி இன் அ மூட் டு லிசன். ஆனால் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையானதுக்கப்புறம் கூட வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ண என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு இது இல்லாமல் எந்த தான் சொன்னதான் இது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதே கேட்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹீ ஹேஸ் த்ரெட்டன் ஈராக் வித் சாங்ஷன்ஸ் அண்ட் அ பில் ஃபார் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இஃப் த யூஎஸ் ட்ரூப்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு புல் பேக். அதாவது வந்து ஈராக் வந்து யூஎஸ் வந்து வெளியே ஈரான் மேலே வந்து தாக்குதல் நடத்தினால யூஎஸ் வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஈராக் வந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கல்ல. ஸோ வந்து இதுக்கு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்மானத்தை இந்த இதை வந்து நீங்கள் வந்து நடைமுறை கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மேலே நிறைய நாங்கள் தடைகள் விதிப்போம், பொருளாதார ரீதியாக தடைகள் விதிப்போம், அது இல்லாமல் வந்து உங்கள் மேலே வந்து நிறையா அந்த டாலர் கணக்கில் வந்து உங்கள் மேலே வந்து ஃபைன் போடுவோம் நாங்கள் வெளியே வரத்துக்கு அப்படிங்கிறாரு. திஸ் அப்ரோச் நாட் ஓன்லி வைலஸ் ஈராக் சாவர்னிட்டி, இட் ஆல்சோ எஸ்கலேஸ் த சுச்சுவேஷன் டு எ த்ரீ கார்னர் கிரைசிஸ் இன்வால்விங் யூஎஸ் ஈராக் அண்ட் ஈரான். அதாவது இந்த மாதிரி வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈராக்கையும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி வந்து நான் உங்களையும் வந்து நாங்கள் அட்டாக் அதாவது உங்கள் மேலேயும் வந்து நான் வந்து தடைகள் விதிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து இது வந்து ஈராக்குக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது வந்து இது ஈராக்கோட அந்த இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்களே, இறையாண்மை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதையே வந்து டச் பண்ணிடுச்சு. அதனால் வந்து இது வந்து யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் மட்டும் பிரச்சனை இல்லாமல் கிட்டத்தட்ட இது மூணு நாட்டோட பிரச்சனையாக கடைசியாக இது மாறிடுச்சு. யூஎஸ் ஈரான் ஈராக்கு மூணு நாட்டு பிரச்சனையாக இது மாறிடுச்சு. வெறும் ரெண்டு நாட்டு பிரச்சனையாக இருந்தது இப்போ மூணு நாட்டு பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் ப்ரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டுடே சுச்சுவேஷன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு முக்கிய காரணம் ஒரே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறாங்க. ஹிஸ் டெசிஷன் டு புல் த யூஎஸ் அவுட் ஆஃப் அ ஃபங்க்ஷனிங் ஈரான் நியூக்ளியர் டீல் வாஸ் அ ட்ரிகர். அதாவது ஈரானோட அணு ஆயுத ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து யூஎஸ் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து தான் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் பிரச்சனை வந்து அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. வென் த யூஎஸ் ரீஇம்போஸ் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான், இட் வாஸ் அப் டு த அதர் சிக்னேட்டரிஸ் ஆஃப் த டீல், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ரஷ்யன் அண்ட் சைனா டு சேவ் த அக்ரிமெண்ட். அதாவது வந்து ரீஇம்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் சுமத்துறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான். அதாவது யூஎஸ் வந்து
அந்த டீல்லேருந்து நியூக்ளியர் அணு ஆயுத ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து ஈரான் மேலே வந்து நிறைய வந்து தடைகள் விதித்தாங்க, பொருளாதார ரீதியாகவும் மற்ற இதுலேயும் வந்து நிறைய தடைகள் விதித்தாங்க. ஸோ வந்து அப்படி இது பண்ணும்போது இந்த டீல் வந்து இது பண்ண முடியாது இல்லை, ஒப்பந்தம் வராது இல்லை. அதனால் வந்து இது வந்து மற்ற நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீலை வந்து ஓகே பண்ண அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ரஷ்யா, சைனா, அவங்க கையில் தான் இருக்குது இனிமேல் வந்து இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை வந்து இது பண்ணலாமா, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமாங்கிறது வந்து அவங்க கையில் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈரான் வெயிட்டட் ஃபார் இயர் பிஃபோர் டேக்கிங் கவுண்டர் மெஷர்ஸ். அதாவது வந்து ஈரான் வந்து இந்த மாதிரி யூஎஸ் வந்து தங்கள் வெளியே அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து தங்கள் மேலே வந்து நிறையா தடைகள் விதித்தாலும் வந்து ஈரான் வந்து அமைதியாக தான் இருந்தது, ஒரு வருஷம் அமைதியாக தான் இருந்தது. அதுக்கு வந்து மறுபரிசீலனை செஞ்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஈரான் வந்து ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பட் தே டிட் நத்திங் பேரிங் இஷ்யூயிங் ஒகேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் த அக்ரிமெண்ட். அதாவது வந்து பாரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தவிர அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது வந்து ஈரான் வந்து அப்படி வெயிட் பண்ணது வந்து ஒன்றுமே பண்ணல, அப்படி வெயிட் சும்மா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அடிக்கடி அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த அணு ஆயுதத்தை வந்து ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டால் தான் நல்லது அப்படிங்கிறத தவிர மற்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஈரான் வந்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. யூரோப் விச் ஹேஸ் குட் டைஸ் வித் போத் யூஎஸ் அண்ட் ஈரான் ஷுட் வேக் அப் அட்லீஸ்ட் நவ். அதாவது வந்து இப்போ வந்து இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை வந்து ஆதரிக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப், ரஷ்யா, சைனா. எதிர்க்கிறது யார்? யூஎஸ். ஸோ யூஎஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து முக்கியமாக இருக்கிற அந்த யூரோப் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து யூஎஸ் கூடயும் சரி ஈரான் கூடயும் சரி ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இட் ஷுட் யூஸ் இட்ஸ் டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் டு ரெயின் இன் மிஸ்டர் ட்ரம்ப் அண்ட் பேசிஃபை ஈரான் டு ப்ரிவென்ட் அண்ட் ஆல் அவுட் வார். அதாவது ரெயின் இன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்ல தான், பேசிஃபை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்ல தான். அதாவது ஈரான் சாரி யூரோப் வந்து இப்போ வந்து டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் அப்படின்னா தன்னோட ராஜதந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்ல தான் டிப்ளமேட்டிக் அப்படிங்கிறது. ஸோ வந்து யூரோப் வந்து தன்னோட அந்த ராஜதந்திரங்களை பயன்படுத்தி மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இன்னும் வந்து அவர் மோசமாக வேறு ஏதாவது பண்ணாமல் அவரை கட்டுப்படுத்தணும், அவரை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஈரானையும் வந்து யூஎஸ் மேலே எதுவும் போர் தொடுக்காத மாதிரி, எதாவது அந்த நடவடிக்கைகளை எடுக்காத மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி இந்த போர் வந்து நடக்காத மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து யூரோப் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. As a first step of de-escalation, what Mr. Trump could do is to order his soldiers to pack their bags and leave Iraq. அதாவது வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் வந்து அதிகமாக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அவங்களெல்லாம் வந்து பொட்டி பொடிக்கெலாம் கட்டிக்கிட்டு நீங்கள் திருப்பி நம்ம நாட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரே வழி அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கண்டிப்பாக இந்த கீழே அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அது வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. கண்டிப்பாக இந்த இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.